ஆனா என்னைக்கு மனசுக்குள்ள ஒரு உணர்வு ஐயாவுக்கென்று பாடல்கள் வேண்டும், உலகம் முழுக்க அது ஒலிக்க வேண்டும். அப்ப நான் என்ன வழின்னு நானே என்னமோ பாடி பார்த்தேன், யாரும் என்ன ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்னைக்கு காவல் கிணறுக்கு வடக்க கால் வைத்தேனோ ஐயாவுடைய வழிபாடு ஓங்காரமாக வளர, அந்த காவல் கிணறுக்கு வடக்கும் மேற்கும் கிழக்கும் தான் ஐயாவுடைய வழிபாடு. ஐயா சொன்னாரே, கரையில் தீரு நல்வேலி போட்டாரே, அப்பதான் நானும் பாட்டு பாடின, திருமேனி தொழுது கையால் மறுமேனி தொழுவதில்லைன்னு பாடினேன். ரொம்ப பேர் கேட்கல. அப்ப எப்படித்தான் மாத்துறதுன்னா, கிராமிய பாட்டுல திண்டுக்கல் யூனிவர்சிட்டியில நிறைய அவார்டு எல்லாம் வாங்கினேன். அப்ப இந்த நாட்டுப்புற பாட்டை ஐயாவுக்கு புகுத்துனா நல்லா இருக்குமேனு நினைச்சு ஐயாவுக்கு ஒரு பாட்டு எழுதி போட்டோம். ஒரு ஐயா பிறந்த நாள் இன்னைக்கு அந்த கேசட்டு மக்கள் மத்தியிலே பிரபலமானது. நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களும் ஐயாவளிக்காரன் என்று என்னை ஏற்றுக்கொண்டது. என்னது தன்ன நன்னாதீனம் தன்னானே தனதான தந்தன தன்னானே, தன்ன நன்னாதீனம் தன்னானே தனதான தந்தன தன்னானே. நாரிமார்கள் குறவையிட நமனும் மாற, பெண்கள் குறவையிட்ட யமதர் மாற மாட்டான். ஆம்பளை குறவப்பட்ட யமன் வந்துருவான். அதனால ஊர் நல்லா இருக்கணும் இல்ல. ஆமா அம்மா மாதிரி போடுங்க பாப்பா, ஐயா உண்டு. மங்களம் மங்களம் பருத்திப்பாடு மங்களம் பெற்றிருக்கிறது. ஆஹா, உண்மையிலேயே உங்கள் குறைகள் நீங்கி இருக்கிறது. அந்த நாதன் அற்புதமாக வருகிறார். இப்ப எல்லாரும் கும்மி அடிக்கலாம். ஓகேயா? ஆமா, நல்ல கை தொட்டணும். ஆண் பெண் எருமே வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்படியே பாட்டு போக போக வேகம் கொடுக்கும். அப்படியே யாருக்காவது அருள் வரும். அப்படியே பக்கத்துல இருக்கும் படக்குன்னு புடிச்சு வச்சுக்கோங்க. சும்மா விட்டுட்டு படாருன்னு வந்தம் போற வேடிக்கை பார்க்க கூடாது. சரியா? எல்லா மக்களும் ஒன்னு சேர என் கூட சேர்ந்து கும்மி அடிச்சு பாடணும். யாராவது அடிக்கிறீங்களா? எந்திரிச்சு கும்மி அடிக்கிறீங்களா? மேடையில இடம் இல்ல, அதனால அங்கேயே செட்டப் பண்ணிக்காங்க.
நல்ல நீதியுடன் நம்மை வாழ வைக்க நாரணவை உண்டரந்தே
தேரில் வரத பாருங்கம்மா அண்ணவ நரணர் வைகுண்டராம் திரு தேரில் வரத பாருங்கம்மா தேர்ந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம தஜன துப்பதி பாருங்கம்மா ஏ தேர்ந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம தஜன துப்பதி பாருங்கம்மா அழந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம நாரண சாமிய வேண்டுங்கம்மா அழந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம நாரண சாமிய வேண்டுங்கம்மா தேர்ந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம தஜன துப்பதி பாருங்கம்மா தேர்ந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம தஜன துப்பதி பாருங்கம்மா அழந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம நாரண சாமிய வேண்டுங்கம்மா அழந்திருந்தாலும் பாருங்கம்மா நம்ம நாரண சாமிய வேண்டுங்கம்மா நாரண சாமிய வேண்டுங்கம்மா நாரண சாமிய வேண்டுங்கம்மா நாரண சாமிய வேண்டுங்கம்மா ஐயாவுக்கென்று அளப்பரிய புகழை பாடி பாடி இன்று 6000 ஏடைகளை தாண்டி பரிசுப்பாடு வந்திருந்த பிறகும் இன்று நான் பள்ளிக்கூடம் நடத்துகிற நிலையில் தானே வந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் மாறி இருக்கிறோமா? எல்லாரும் ஐயா உணர்ந்திருக்கிறோமா? நீ யார் என்பதை முதலில் உணர்ந்திருக்கிறாயா? நமக்குள்ளதான் வைகுண்டசாமி சொன்ன உடனே நீங்க நீங்க ஏதோ பேசுறாரு. ஆ சரிதான், வைகுண்டராக உன்னால் மாற முடியும். நீ பிறருக்கு நன்மை செய்தால், நீ பிறருக்கு உதவி செய்தால், தாழ கிடக்கிற மக்களை தலைநிமிரகு வைக்கிற பணியை நீ செய்தால் நீதான் ஐயா, நீதான் வைகுண்டன். அந்த நிலை உனக்கு இருக்கிறது. நீ சாதாரண பிள்ளை இல்ல. அயோத்தி அமிர்த கங்கையிலே 7 அம்மைமார்கள் நீராட போற நேரத்திலே நாராயணன் சோதனையிட்டு அவருடைய அற்புதங்களை உணர்ந்தானே. அந்த அற்புதங்களை உணர்ந்தவுடன் அவர்கள் சொன்னார்களே, சுவோட்டிலே இறந்துண்டு ஊர்வலையே தெரியும், ஆண்டிக்கே அல்லாது அரவணைத்து காண்டுவனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம். சிவனை தவிர பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பரந்தாமனுக்கு கூட நாங்கள் இந்த பணியை செய்ய மாட்டோம் சொன்னானே. ஆமா, அரிய சிவன் ஒண்ணு என்பதை அறியாமல் தானே இவன் இதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம நாட்டில் அதானே, அவன் ஐயா வழி, ஐயோ அம்மா வழி, அது பே கோயில், இது இந்த கோயில், கேலியும் கிண்டலும் பண்ற கூட்டம் இருக்கதான செய்து இருக்கிறதே. அகிலத்திரட்டில் ஐயா எந்த மதத்தையாவது வருத்தாரா? இல்லையே, எல்லா நான் ஐயா சொல்லிக்கிறாரே. ஆமா, சுசீந்திரத்துல கொண்டு புடைச்சு போட்டிருக்கிறான். அப்ப ஐயா கையில மோதிரத்தை கலத்தி வச்சுக்கிட்டு அப்ப கிட்ட கேக்குறான், என் கையில இருப்பது என்ன, இது சொல் என்று சொல்லுகிறான். உடனே பகவான், எல்லாம் படைத்த ஏகன் கிருபை அல்லாஹ் நினைத்தது போல் ஆகுமே அல்லாது பொல்லாத மானிஷா நீ நினைத்து போல் நடக்காது. ஏ மழப்புறான் பாத்தியா, கையில இருக்கிற மோதிரன்னு சொல்லல பாத்தியான்னு. ஆனா ஐயா அகிலத்திட்டுல அது மோதிரன்னு எழுதிட்டு. ஆமா ஆமா, ஆனா இவன் பொய் உரைக்கணா ஐயா என்ன சொன்னா அல்லாஹ் நினைத்தது போல். அப்ப அல்லாஹ்னா யாரு? பரம்பூர், பரம்பூர் அப்பன் நாராயணன். அதுல மாற்றம் இல்லை. ஆதியிலே தேவன் உலகத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை இரவையும் பகலையும் படைத்தார். ஆமா, தேவ ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தில் அசைவாடுகிறது யாரு? ஏ யாரு? பார்க்கடல பள்ளி கொண்டு இருக்கிற பரந்தாமே நாராயணன் தானே. ஆமா, பைபிள் கூட நாராயணன் தான் சொல்லுது, அதுல மாற்றம் இல்லை. ஐயா உச்சிப்படி படிக்கும் போது சொல்லுவோமே, சிவ சிவா அரிகுரு, சிவ சிவா, சிவ சிவா ஆதிகுரு, சிவ சிவா மூலகுரு, சிவ சிவா, சிவ சிவா சிவமண்டலம் ஹரி நாராயண குரு, சிவ சிவா சிவமண்டலம் அல்லாஹ் இல்லல்லாஹ் ரசூல் மஹிலல்லாஹ், சிவ சிவா சிவமண்டலம் அல்லாஹ் இல்லல்லாஹ் ரசூல் மஹிலல்லாஹ். இவ்வளவு அழகான வார்த்தைகளை உச்சிப்பிடிப்பிலே வைத்திருக்கிறார். இதற்கு பிறகு நம்ம ஆள் எல்லாத்தையும் ஏத்துக்குவான், வேலைக்கு போய்கிட்டே இருப்பான். எங்கேயாவது சர்ச்சில் மணி அடிச்சா கூட நாராயணம் அப்படின்னு சொல்றான், சொல்லுவானே. அது சர்ச்சு மணியாக்குன்னு வேதம் பார்க்க மாட்டான். ஆமா, 4 மணி தாண்டணும்னா எங்கேயாவது பள்ளியில அல்லாகணும்னா ஐயா அனு சொல்றான், சொல்றான். அவனையும் வேதம் பார்க்கறது இல்லை. அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்து மதத்தில் பிறந்த ஒருவனுக்கு தான் உண்டு, வேற எவனுக்கும் இல்லை. மத்தவங்க அப்படியெல்லாம் இல்ல, தீர்க்கமா இருப்பான். எங்க சாமி தான் பரிசெல்லாம் சாமியா அத்துவானோ. ஆனா ஐயா எவ்வளவு அற்புதம் கொண்டு வருகிறார் பாத்தியா. இந்திய திருநாட்டிலே இன்றைக்கு என்ன எல்லாம் நடக்குது பாத்தியா. இந்த மண்ணிலே பிறந்து இந்துவாக பிறந்து வாழ்ந்து இந்த மண்ணிலே விளைந்தது உண்டு, இந்த மண்ணிலே புரண்டவனுக்கு தான் இந்த தேசத்தின் மீது பற்றும் பாசமும் வரும் மக்களே. அதனாலதான் சைனாக்காரன் அங்கங்க நடிச்ச பிறகும் இந்த மண்ணில பிறந்த ஒரு தேவதை இந்திரா காந்தி என்ற அம்மையார் ஆட்டி தூள் பரத்துல பாயிஸ்தாக்காரன் விரட்டுதான் ஓட ஓட. என் நாட்டின் ஒருபடி மண்ணை கூட ஒருவனுக்கு தர மாட்டேன். அதே போல இந்த மண்ணிலே பிறந்த ஒரு இந்து தான். ஆமா ஆமா, அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தான் கார்கிலத்துல நெஞ்ச நிமித்த நாட்டிலே பார்க்கலாம்.
ஆனா இன்னைக்கு சுண்டக்கா நாடு இறங்க சுட்டுக்கிட்டு இருக்காங்க கேக்கா ஆளுங்க. பாய்ச்சாங்கார அங்க புடிச்சு போட்டு அடிச்சு போட்டு கொண்டு கொண்டு அனுப்பியிருக்கா. இவள் வீர வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேக்குற காலில்ல. சைனாகாரம் 10 கிலோமீட்டர் உள்ள வந்து புடிச்சு நான் போமாட்டேன்னு அடம்பிடிக்கான் தட்டு காலில்ல. ஏன்னா நம்ம மண்ணுல பிறந்த இந்து மறுபடியும் நாட்டை ஆண்டால்தான் இந்திய தேசத்தை கட்டி காக்க முடியும். அவனுக்குத்தான் தேசத்தின் பற்று வரும். உண்மைதான், சொல்லவில்லை, விவேகானந்தனே சொன்னார். என்று இந்திய தேசம் இந்து கலாச்சாரத்தை மறைந்ததோ அதோடு உடைந்தது என்றார். அதுதான் உண்மை. ஆக மனப்பூர்வமா சொல்றேன், நான் வெறிய சொல்லவில்லை, இந்த மண்ணிலே பிறந்தவன் இந்துவாக வாழடா, உனக்கு மண்ணின் மகிமை கிடைக்கும். யாரையோ நினைத்தில்லை, அப்பனை நினைத்து வாழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு மக்களே, அந்த கோலே நடி மலையனோதங்கடி மாலையம் கோலங்கட்டி ஆடுகிறானே, அந்த ஆட்டத்துக்குள்ள பிள்ளை நீ, உன்னை விடுவாரா? நீ இன்று மறந்து போகிறாயே. அயோத அமிர்தங்களை 7 தெய்வகன்னிமார்களும் இறைவனை உணராது நின்ற நேரத்திலே குளிரையும் கொந்தலையும் ஏற்படுத்தினானே. நடுக்கம் தாங்க முடியாமல் அவர்கள் கிடுகிடுந்து ஆடுகின்ற பொழுது மூத்த சகோதரி சொல்லுகிறாள், தங்கையரே, என்ன அக்னி இருந்தால் அணைக்கலாமே, இப்படி அங்கம் குதறுகிறதே என்று நினைத்த மாத்திரத்திலே அப்பன் நாராயணன் எழுலோக சென்று எழுலோக வித்துக்களை தாக்கி அங்கே அக்னியாக எரிகிறார். ஆகா, நாம் நினைத்தபடி அக்னி இருக்கிறது என்று ஏழுவரும் அடையும் இல்லாமல் அரைக்கயிரும் இல்லாமல் நாணமதும் இல்லாமல் நாடி சென்று நாராயணரை கட்டி சேர்த்தார்கள். என்று நினைத்தார்கள். அங்கே திருமால் காட்சி கொடுத்தார். வெக்கி நாணிய நேரத்திலே 7 தெய்வ மாதர்களும் 7 ஆண் பிள்ளைகளை பெற்றார்களே. பெற்று போட்ட பிள்ளைகளை விட்டுவிட்டு நாராயணா முறையாக எங்களை ஏற்றுக்கொள் என்று தவம் இருக்க சென்று விட்டார்கள். ஆராயணன் அந்த 7 போட்டு தன் கையில் இருந்த சீங்குழலை ஊதுகிறான். தேவேந்தருடைய காராம்பசுக்கள் ஓடி வந்தது, சங்கிலே பால் உமிழ்ந்து கொடுத்தது, அந்த பாலை கொடுத்து வளர்த்தான். இப்படி வளர்த்தான், அதோடு விடுவானா? நம்ம அப்ப உன்னை காக்க பத்த மாட்டேன், நம்பிக்கை வேண்டாம். வேணுமே எல்லாரும் சொல்லுது, இந்த சாமியை கும்பிட்டா ஒரே சுவாதனை. ஆமா, ரொம்ப சுவாதனை தான். அப்படியா? அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. உங்களை சுவாதிச்சு சொர்க்க புரிக்கா ஜனாதிபதி ஆக்க போற? நீ மறந்து போய் மண்டைய கொண்டு இடிச்சுக்கிட்டு ஐயோ சாமி இடிச்சிட்டாரு, நீ அவன் நினப்புல போ, அழிய மாட்டேன். நீ அவன் நினப்புலயே நெத்தில நாமத்தை, உனக்கு இடம் கிடையாது. நீ அவன் நினப்ப நெஞ்சிலே நினைச்சு நெத்தைக்கு நாமமா ஐயா அரகரான்னு சொல்லு, உனக்கு அழிவு கிடையாது. நீ அதை விட்டு போட்டு விட்டு, ஆமா, ஊத்து ஊத்து இதுல என்ன கிடைக்குது உனக்கு? ஏ, என்ன கிடைக்குது சொல்லு. இப்படி எல்லாம் சேர்ந்து கும்பிடு, அப்ப போய் நாராயணன் நினைக்கான். ஆமா, தண்ணி அடிக்கும் போது நாராயணன் நினைக்கான். தண்ணி அடிச்சுட்டு மேடையில நாம் பாடையாகிட்ட வந்து, சாமி இத நடத்தணுமே சாமி. அப்ப அப்படி நிறுத்த வேண்டியதானே? நான் கூட நடத்திக்கா முடியலையே சாமி. அப்ப குடிச்சுக்கா. அப்படி இருந்தா எப்படி சாமி? குடும்பம் மண்ணா போகலையா? அப்ப நடத்திக்கா. நடத்ததானே நீர் வேணும். நான் என்னால தர முடியும்? சிக்கன் பீஸ் எடுத்து தர முடியும்? நடத்துன்னு சொன்ன மக்கள் கூடி நிக்கு. நீ நல்ல தண்ணி அடிச்சுட்டு போதையில வரும்போது தாகம் வந்தா என்ன செய்வ? தண்ணிய குடிப்பேன். பசிச்சா என்ன சோர்தன் பையன், ஆளு கிளியரா இருக்கான் சோர்தன் பையன். ஏன் அப்புறம் ரோட்டுக்கரையில் நடக்க திங்கப்படாதான்? உனக்கு ஒண்ணும் தெரியல இல்லையா? அப்புறம் ரோட்டுக்கரையில் நடக்க திங்க. அது என்ன சாமி? பெரம்புதான் இருக்கு,
கடவுளே இந்த மாதிரி கொடுமையான நிலைமை இன்னைக்கு உலகத்தில் இருக்க, அப்ப கடவுளை சிந்திக்கிற நேரத்தை வேஸ்ட் ஆகிட்டியா? நீ இப்படி பாதையில போலாமா? இந்த பாதை உனக்கு சரிதானா? இத வழக்கைக்கு அப்ப வந்தா நீ அவனை சிந்திச்சு பார்த்தா உனக்கு இந்த நிலைகள் வருமா? என் அன்பு மக்களே, எத்தனையோ பேர்கள் இந்த நேரத்திலே மனதிலே வேதனை, என் கணவன் குடித்தளிக்கிறான், என் சகோதரன் குடித்து செய்கிறான், என்னுடைய மகன் குடிகாரனாக இருக்கிறான், இறைவா என் பிள்ளையை காப்பாற்ற மாட்டாயா, என் கணவனை குணப்படுத்த மாட்டாயா என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாயோ சகோதரி, உனக்காக நான் வேண்டுகிறேன், உன்னுடைய வாழ்வுக்காக நான் வேண்டுகிறேன். இந்த நிலைகள் மாற்றி வைக்க வந்தவன் தான் நம்ம அப்பே, அவன் யாரோ அல்ல, அவன் நமக்காக வந்த இறைவன் நம்ம குலசாமி. வந்தாரம்மா கருணையில் கலியனை வந்தாரம்மா காரணவை உண்ட
குலசாமி அம்மா நல்ல குருநாதனம் ஆடரிஞ்ச தெய்வம் அம்மா நாரண வைகுண்டரம்மா. சந்திரனும் சூரியனும் அவர்தானம்மா, சிவச்சந்திரனின் வாழ்வை அவர் தந்தாரம்மா. வருவாய் பதி என்று தருவா திருநாமம் மறவாய் வைகுண்டம் அனதாத்தினம் என்று அன்பால் அணைத்திடுவார் என்றும் அருளால் காத்திடுவார். வாழவை பலம்மழையா நல்ல வரம் கொடுத்து காப்பாரையா. நம்ம சாமி உன்னை கஷ்டப்படுத்தப்படாதுன்னு இந்த உலகத்துக்கு வந்த நாராயணன் அந்த ஏழு பிள்ளைகளையும் போட்டு அற்புதமாக பாலூட்டி சீராட்டி வளர்த்தான். என்னதான் கடவுளாக இருந்தாலும் கூட எப்படித்தான் வளர்த்தாலும் ஒரு ஆண்மகன் வளர்ப்பது அப்படித்தான் இருக்கும். ஒரு பெண் வளர்த்தாதான் அது சிறப்பு இருக்கும். ஆமா, எவ்வளவுதான் நம்ம முட்டி மோதினாலும் பையன் சாம்பியன் ஆனா என் தங்கச்சி வளர்த்தாதான். அதுலதான் அவன் சாம்பியன் ஆனது உண்மைதானே. ஆதி பரம்பொருள் ஐயா நாராயணனுடைய தெய்வ பிள்ளைகளே, இந்த வையகத்துக்குள்ள இல்ல அற்புதத்துல பாக்கணும்னா நீங்க நடுத்தீர்ப்பு படிக்கும், நடுத்தீர்ப்பு வாங்கி படிங்க. 10 ரூபாய் கொடுக்கறதுல ஒண்ணும் கெட்டு போயிட மாட்டோம். ஆமா, 150 ரூபாய் கொடுத்து நம்ம ஐயா இந்த பதி பணிவிடையாளர் ஐயா கிட்ட நீங்க சந்தா கொடுத்தா போதும், உங்களை தேடி அத்தனை பத்திரிகையும் வரும். திருச்சிலேயே 1000 பத்திரிகை கொடுப்பேன்னு சொல்லியாச்சு ஐயா. உழப்படுவோம், நாட்டில் நல்லது நடக்கட்டும். ஆனால் அவர் கொண்டு வராரு, காசு 10 ரூபா இருந்தால் கொடுத்து வாங்கி படிங்க. ஐயாவுடைய சிறப்பை அறியுங்கள், அந்த அற்புதமான இறைவனை தெரிந்து கொள்ளுங்கள். மக்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் சிறப்பு தர வந்த அழகன் ஆதி பரம்பொருள் அவன், உன்னையும் என்னையும் வாழ வைக்கிற இறைவன். அந்த அப்பனுடைய அருள்நாமத்தை கேட்கிற பொழுது உன் உள்ளம் உருகட்டும். அவனுடைய அழகை தரிசி இங்க பாரு. நான் உள்ள பள்ளியறைக்கு போகணும்னு ஆசையாடு இருந்தேன். வெளியில என்னதோன பள்ளியறை உள்ள போகணும் போல ஆசை. என்ன அப்ப இருக்கிற அழகு, அந்த அழகை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பருத்துப்பாடு சிறப்பு பெறும். மக்களே, சிறப்பு பெறும். அவ்வளவு அழகோடு ஆண்டவன் இருந்து கொண்டு இருக்கிறார். இங்க பாருங்க, அவரையே பார்த்துட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார். அவர் என்னையே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நிலை இருக்குது பாருங்க. இது யாருக்குமே கிடைக்காத பிறப்பு. அந்த சிறப்பு கிடைச்சிருக்குதே, படலாமா? அவன் அழக ரசிங்க. எங்க இருந்தாலும் அவன் அழகன். அங்க இருக்கு கேசட்டு சீடி என்னென்னமோ வைத்திருக்காங்க. அகிலத்திரட்டு ஆகமங்கள் கீச்சன் என்னென்ன அன்பர்கள் கொண்டு வந்திருக்காங்களே உங்களுக்காக, அதை வாங்கி பயனடைங்கள். அந்த அண்டவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குடிமக்கா வெம்புப்பதி அழகா, காயாம்பு அழகா, எழுதலை பனை அழகா, அந்த பனை மூட்டு வேம்பழகா. வெம்புப்பதி அழகா, காயாம்பு அழகா, எழுதலை பனை அழகா,
அந்த பனைமூத்து வேம்பழகா, பங்குக்கடல் அழகா, வளரும் வரி அழகா, துள்ளி வரும் மலை அழகா, ஐயா தூயவரே உன் அழகா, ஐயா தூயவரே உன் அழகா, பள்ளி அறை கூடி கொண்டம்மாயவரே, பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாரணரே, பள்ளி அறை கூடி கொண்டம்மாயவரே, பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாரணரே, உந்தன் திருவடி தொழுதிட பாரி உடன் வந்தோம், திம்புப்பதி அழகா, தாயாம்பு அழகா, எழுதலை பனை அழகா, அந்த பனை மூத்து வேம்பழகா. அகிலத்தின் பேரழகு,
மாயாம்பு பாதியில் வீய வந்த அழகு அகிலத்தின் பேரழகு சான்றோர்கள் கூடி வலம் வரும் அழகு ஐயாவும் பதி அழகு சான்றோர்கள் கூடி வலம் வரும் அழகு ஐயாவும் பதி அழகு காயாம்பு பாதியில் நீய வந்த அழகு அகிலத்தின் பேரழகு சான்றோர்கள் கூடி வலம் வரும் அழகு ஐயாவும் பதி அழகு எட்டு திக்கும் புகழ் மனம் வீசுதையா திரியேட்டில் சொன்னதெல்லாம் நடக்குதையா எட்டு திக்கும் புகழ் மனம் வீசுதையா திரியேட்டினிலே சொன்னதெல்லாம் நடக்குதையா உந்தன் அதிசயம் காண உன் பதி வந்து எங்கு பதி அழகா தாயாம்பு அழகா எழுதலை பனை அழகா அந்த பனை மூட்டு வேம்பழகா பனைமூட்டு வேம்பழகா கைது ஒரே ஆட்டம்தான் பாடணும்னு நினைக்கப்படாது அழகாவும் பாடணும் நல்லா இருக்கு என் அன்பு மக்களே இந்த சீடிங்க தான் இருக்கு 50 ரூபா கொடுத்தா அத்தனை பேர் கையில கடகடகடன்னு கிடைக்கும் வீட்டுல போட்டு கேளுங்க அவ்வளவும் தேனா இனிக்கும்